வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு 1 கோடிக்கும் அதிகமான பரிந்துரைகள் வந்திருப்பதாக மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். அத்துறையின் முதல் 100 நாள் சாதனைகள் குறித்து தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா குறித்த ஆய்வறிக்கை எதிர்வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்திலேயே சமர்ப்பிக்கப்படும் என்று கூறினார். இந்த மசோதாவை பொறுத்தவரை ஏற்கனவே திருத்தங்கள் செய்யப்பட்டிருந்த போதிலும் தற்போது ஜனநாயகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய அளவில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். சிறுபான்மையின மக்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் 250,000 பேர் பலனடைந்திருப்பதாகவும் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார்.